Passive Learning, the smart way for extra learning. வணக்கம். நம்ம எல்லோருக்குமே நீண்ட ஆயுள் பெற விருப்பம்தான். ஒரு மனுஷன் சாப்பாடு இல்லாமல் ஒரு வாரம் உயிரோடு இருக்கலாம், தண்ணீர் இல்லாமல் ஒரு மூணு நாள் உயிரோடு இருக்கலாம், அதே சமயம் காற்று இல்லாமல் ஒரு இரண்டு நிமிஷங்கள் தான் உயிரோடு இருக்க முடியும். எந்த ஒரு உயிரினமும் உயிர் வாழ சுவாசம் ரொம்ப முக்கியம். எல்லா உயிரினங்களும் சுவாசத்தில் தான் உயிர் வாழுது. ஆனால் ஒவ்வொரு உயிரினமும் எப்படி சுவாசிக்குதுங்கிறத கவனித்து பார்த்தா ஒரு உண்மை புரியும். மெதுவாகவும் ஆழமாகவும் சுவாசிக்கிற உயிரினம் நீண்ட நாளைக்கு உயிர் வாழுது. இந்த அட்டவணையை பார்த்தீங்கன்னா புரியும். ஒரு எலி நிமிஷத்துக்கு 150 முறை சுவாசிக்குது. அந்த எலியோட ஆயுள் 2 வருஷம்தான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு முயல் நிமிஷத்துக்கு 60 முறை சுவாசிக்குது. அதனுடைய ஆயுள் 6 வருஷம். அடுத்தது நிமிஷத்துக்கு 50 முறை சுவாசிக்கிற நாய்கள், அதாவது மூச்சிறைக்க சுவாசிக்கிற நாய்கள் 15 வருஷம்தான் வாழுது. இப்படியே அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா சுவாசத்தின் எண்ணிக்கை குறைய குறைய ஆயுள் கூடுதுங்கிறத நீங்கள் கவனிக்கலாம். ஆமை நிமிஷத்துக்கு 2-4 முறை தான் சுவாசிக்குது. அதனுடைய ஆயுள் காலம் 150-300 வருஷங்கள் வரை கூட இருக்கலாம்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, மெதுவாக சுவாசிக்கிற உயிரினங்களுக்கு மெட்டபாலிக் ரேட், அதாவது வளர்சிதை மாற்றம் மிகவும் குறைவாகவும் அமைதியாகவும் இருக்கிறதுனால அது நீண்ட காலம் வாழுதுன்னு. மனுஷன் நிமிஷத்துக்கு 12-18 முறை சுவாசிக்கிறான். அவனுடைய ஆயுள் சராசரியாக 60-80 வரை இருக்கு. ஆனால் மனுஷன் தன்னுடைய சுய முயற்சியால் இந்த சுவாச எண்ணிக்கையை குறைச்சி மெதுவாகவும் ஆழமாகவும் சுவாசிக்க பழகிக்க முடியும். அப்படி மெதுவாகவும் ஆழமாகவும் சுவாசிக்கும் போது நம்ம உடலுக்கும் மனசுக்கும் நிறைய நன்மைகள் கிடைக்குது. ஆழ்ந்து சுவாசிக்கும் போது மன இறுக்கம் குறைகிறது, மனது அமைதி அடைகிறது, இதய துடிப்பும் குறைந்து அதே சமயத்தில் உடல் உறுப்புகளுக்கு அதிகமான ஆக்சிஜன் கிடைக்கிறது, இரத்தம் சுத்தமாகிறது, இரத்த அழுத்தம் குறைகிறது, நோய் எதிர்ப்பு சக்தியும் ஜீரண சக்தியும் கூடுது. மேலும் ஆழ்ந்து சுவாசிக்கும் போது உடலுக்கு நல்ல தோற்றம் கிடைக்குது, அதாவது முதுகு தண்டுவடம் நேராகி உடலுக்கு நல்ல நிமிர்ந்த தோற்றம் கிடைக்கிறது. அதனால் பயிற்சியின் மூலம் நம்ம சுவாசத்தை ஒழுங்குபடுத்தி சுவாசத்தின் எண்ணிக்கையை குறைத்து ஆழமாக சுவாசிக்க பழகிக்கணும். அதற்கு தினமும் காலையில் வீட்டில் ஒரு அமைதியான இடத்துல நேராக உட்கார்ந்து மூச்சை ஒரு 3 நொடிகள் உள்ளே இழுத்து 2 நொடிகள் உள் நிறுத்தி அதன் பிறகு வெளிவிடும்போது இன்னும் கொஞ்சம் மெதுவாக ஒரு 4 நொடிகளுக்கு வெளிவிடணும். இப்போ மொத்தமாக ஒரு சுவாசத்துக்கு 9-10 நொடிகள் ஆகுது. அப்படின்னா நிமிஷத்துக்கு 6 முறை சுவாசிக்கிறோம். இப்படி மூச்சை இழுத்து விடும்போது நம்முடைய மார்பு எலும்புகள் விரியும் அளவிற்கு நல்லா ஆழ்ந்து சுவாசிக்கணும். இந்த பயிற்சியை விழிப்புணர்வோடு ஒரு 5-10 நிமிஷங்கள் வரை காலையில் சாயங்காலம் செஞ்சுக்கிட்டே வந்தால் நாளடைவில் இயல்பாகவே நம்முடைய சுவாசம் மெதுவாகவும் ஆழமாகவும் மாறிவிடும். இது உடலுக்கும் மனதுக்கும் மிகவும் நல்லது, ஆயுளும் விருத்தியாகும். நம்முடைய சித்தர்களும் யோகிகளும் இன்னும் பலவிதமான பிராணாயாம முறைகளை சொல்லியிருக்காங்க. அதை இன்னொரு வீடியோவில் விளக்கமாக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.